சரி, நேபாள் ஃப்ரைட் ரைஸை முடிச்சது பெருங்கலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம மாப்பிள்ளை பஸ் சேர்த்து விடலான்னு போகும்போது ஐவேனு ஒரு ரோட்டில் பார்த்த மக்களே. ஸோ உள்ளே போயிட்டு, என்னடா ஐவேனு ஹோட்டலில் வச்சுருக்கீங்க, உங்ககிட்ட என்ன ஸ்பெஷல்னு கேட்டோடனே அண்ணன் சொன்னார், நம்மக்கிட்ட ஃபாஸ்ட் ஃபுட்டும் ஜூஸும் ஷேக்ஸும் செம்மையாக இருக்கும் தம்பி. சரிண்ணா, ஃப்ரெஷ் ஜூஸ்லாம் செம்மையாக இருக்கும், மாதுளப்பழமும் தலை ரோஸ் மில்க்கும். சரி, சொன்னோடனே அண்ணன் மாதுளப்பழம் ஜூஸை பெசைய ஆரம்பிச்சிட்டாரு, போட ஆரம்பிச்சிட்டாரு. டக்குன்னு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எது எதோ எடுத்து போட்டு மிக்சியில் போட்டு அண்ணன் அரை 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 அரைச்சி சும்மா வேற லெவலில் மாதுளப்பழம் ஜூஸை செஞ்ச உடனே அழகாக எடுத்தாது, அப்படியே கிளாஸில் விழுத்தும் போது பார்க்கணுமே வேற லெவல் மக்களே. அதை சொல்லி முடித்துட்டு திடீர்னு அண்ணன் திருப்பி ஃப்ரிட்ஜுகளை குனிஞ்சு எதோ எடுத்து போட்டோடனே ரோஸ் மில்க் எசன்ஷியலை போட்டோடனே அண்ணன் என்ன என்னென்ன போட்டிங்கன்னு கேட்டால், தம்பி அது தொழில் ரகசியம் சொல்ல முடியாதுன்னு அண்ணன் சொல்ல, சரி பரவாயில்ல உங்கள் தொழில் ரகசியத்தை நீங்களே வச்சுக்கோங்க சொல்லி அப்படியே பைனாப்பிளை கவர் பண்ணும்போது அண்ணன் திடீர்னு ஜூஸ் ஊற்ற ஆரம்பிச்சிட்டாரு. சரி, ரோஸ் மில்க் எப்படி வருதுன்னு எட்டி பார்க்கலான்னு போனால் நுற பொங்கி சும்மா அண்ணன் ஸ்டைலாக கையில் எடுத்து ஒரு ஸ்டாவை போட்டு வேறு லெவலில் இருந்தால் தம்பி நம்ம தலை ரோஸ் மில்க்னு சொல்ல, அதை எடுத்து போய் டேபிளில் வச்சு மாற்றி மாற்றி வளைச்சி வளைச்சி சும்மா அழகாக எடுத்த உடனே நம்ம மாப்பிள்ள வேற லெவலில் இருக்குன்னு சொல்லிவிட்டு, நான் மாதுளப்பழம் ஜூஸ் தான் குடிப்பேன்னு சொன்னேன், டம்ளரை மாற்றி வச்சோன்னே நம்ம மாப்பிள்ள குடிக்க ஆரம்பிச்சார் பாருங்க. சும்மா ஐலெட்டாக இருந்து தான் செம்மையாக இருக்குது மக்களே, மாதுளப்பழம் ஜூஸு அல்டிமேட்னு சொல்லிவிட்டு ஒரு போஸ்டை கொடுத்துட்டு அப்படியே போதும் போதும் மாதுளப்பழம் ஜூஸு கமெண்ட்ரியை முனித்து அப்படியே ரோஸ் மில்க்கு கொஞ்சம் வந்து கமெண்ட்ரியை கொடுமா என்னன்னு சொன்னோன்னே, ஆ தோவாரன்னு சொல்லி நம்ம மாப்பிள்ளை ரோஸ் மில்க் அழகாக எடுத்து சும்மா தலை ரோஸ் மில்க்கு வேறு லெவல் தான் வேறு வேறு மாதிரின்னு சொல்லி தலை ரோஸ் மில்க்கு அல்டிமேட் மக்களே மஸ்ட் ட்ரை தலை தலை ரோஸ் மில்க். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.